குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற 25 செப்டம்பர் 2022 ஒரு நாள் வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிளாங்கில் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ விருப்பமுள்ள நபர்கள், மலேசியாவை சுற்றி உள்ள நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பரம்பொருள் யோகம் நேரடி தீட்சை தாராளமாக நேரில் வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதை டாப்பிக்னு சொல்கிறத விட ரீசண்டாக நடந்த ஒரு மன நெகிழ்ச்சியான சம்பவம் அப்படின்னே சொல்லலாம்னு நினைக்கிறேன். அந்த மன நெகிழ்ச்சியான சம்பவம் எங்கே நடந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பஹ்ரைன் நாட்டில் வந்து நடந்தது. அது யாருக்கு நடந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே இருந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு தொழிலதிபர்னு சொல்லலாம், ஒரு மிகச்சிறந்த மனிதநேயவாதின்னு வந்து சொல்லலாம், அவருடைய வாழ்க்கையில் நடந்த அந்த அற்புதமான விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுல ரொம்ப 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 சந்தோஷப்படுறேன். என்ன நடந்தது அப்படின்னா, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறைவன் வந்து அவருடைய தொழில் நேர்த்திக்காகவும் அவருடைய திறமைக்காகவும் அவருடைய பங்களிப்பிற்காகவும் இறைவன் வந்து வாரி வாரி கொடுக்குறார் செல்வத்தை, பொருளாதார செல்வத்தை வந்து அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. அப்போ அவர் என்ன முடிவு பண்ணுறார் அப்படின்னா, இந்த பொருளாதார செல்வமானது நம்மகிட்ட மட்டும் இருந்து நம்ம என்ன பண்ணுறது, நம்மளை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் வரணும்னு நினைச்சாலும் பல பேர் வர முடியாமல் இருக்காங்க. குறிப்பாக இந்த கைவிடப்பட்ட குழந்தைகள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஃபனேஜில் இருக்கக்கூடிய கிட்ஸ் வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறாங்க. அம்மா அப்பா இல்லாமல், பணம் காசு இல்லாமல், சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பஹ்ரைன் நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாகவே ரொம்ப 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 கஷ்டப்பட்டு கொண்டிருந்த கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா தத்தெடுத்து ஒரு அனாதை இல்லம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து ஒரு கோடீஸ்வர வீட்டு பிள்ளைங்க மாதிரி ஒரு கொஞ்சம் கூட அந்த ஒரு குறை இல்லாமல் அவர்களை பத்திரமா பார்த்துக்கணுன்ற உயர்ந்த நோக்கத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து டேக் கேர் பண்ணி அவங்களுக்கு வேணுங்கிற அந்த பொருளாதார செலவுகள், வேணுங்கிற கல்வி உதவி, வேணுங்கிற உணவு, வேணுங்கிற துணிமணி, வேணுங்கிற அனைத்தையும் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உதவி பண்ணிட்டு இருந்தார். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷமாக பண்ணிட்டு வராரு. அவரை சார்ந்த நபர்களுக்கு, ஓரளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரை பற்றி தெரிந்திருந்தது. இருந்தாலும் அவருக்கு அதை பற்றிலாம் கவலையே கிடையாது, கொஞ்சம் கூட கவலை கிடையாது. ஏன்னா யார் ரெகக்னைஸ் பண்ணால் என்ன, பண்ணாட்டி என்ன, யார் என்ன திட்டுனா என்ன, திட்டாட்டி என்ன, பல விமர்சனங்கள் வந்து அவர் வந்து தொழிலில் வரக்கூடிய அந்த காசை வந்து ஏதாவது பிளாக் மணியா ஒயிட் மணியா மாத்துறக்கு அப்படி பண்ணாரு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா புண்ணியத்தை தேர்றக்கா அப்படி பண்ணார், ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்தாலும் அவர் எதையும் நிறுத்தவில்லை. எந்த விமர்சனத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உடன்படவில்லை. அவர் வேலையை அவர் பண்ணிக்கிட்டே இருந்தார். இது என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த நியூஸ் வந்து பஹ்ரைன் நாட்டு மன்னருக்கு வந்து போகுது. பஹ்ரைன் நாட்டு மன்னருக்கு போனோடனே அவர் பாருங்க எவ்வளோ ஒரு மிக சிறந்த ஒரு மனிதராக இருந்திருப்பாருன்னு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு மனிதனை வந்து நாம் அங்கீகாரம் கொடுக்கவில்லை என்றால் நிச்சயமாக அந்த மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா அவரை போன்று பல மனிதர்கள் உருவாவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். ஸோ இது போன்ற மனிதர்களுக்கு நிச்சயமாக நாம் முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை அங்கீகரிக்க வேண்டும் சொல்லி அவர் வந்து ஒரு அற்புதமான ஒரு செயலை பண்ணாரு. அது என்ன செயல் அப்படின்றத நீங்களே பாருங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்புறம் அதை பத்தி நான் விளக்கம் கொடுக்குறேன். அவர் வந்து ஒரு டெஸ்ட் டிரைவ் கொடுக்குற மாதிரி வந்து ஒரு காரை கொடுக்குறாங்க. அந்த காரை டெஸ்ட் டிரைவ் ஓட்டுற மாதிரி ஓட்டிட்டு போறாரு. ஓட்டிட்டு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா போய் ஒரு சிக்னல்ல அவங்களே வந்து ஒரு ஃபேக்கான ஒரு சிக்னல் கிரியேட் பண்றாங்க. அந்த சிக்னல்ல போய் நிக்கிறாரு. நின்னோனே يلا شباب نسكر الشارع الحين دخلوا الشاشة شاحنة تبديل الإعلان <تبديل
رأي الشباب؟ نرحب فيكم مستمعينا، بطل جديد نعرفكم عليه في حلقتنا اليوم، واللي يميز هالحلقة أن البطل يسمعنا الحين وهو متواجد عند الإشارة الضوئية في منطقة ديار المحرق. واليتامى ذي يستاهلون أكثر وأكثر. أنا صراحة ما أستاهل، أنا ما أستاهل، رب العالمين هو الذي أكرمني، أنا ولا شيء، كل من عند الله سبحانه وتعالى. نيفن منر مولية ماعه بخرين أذ منر مولية ماعه هذا من إكسيكوت بني ركراري إن ربا أور كان له دنيا وندرو رومبا ألو دورو أرور. هذا الفيديو نيجي بادري نيجي نامي ترنجرو. ஃபைனலாக அவர்கிட்ட வந்து கேட்கும்போது அவர் ஒரு வார்த்தை ரொம்ப கிளியராக சொல்லுவார். அந்த இடத்துல தான் அந்த மனுஷன் மாஸ்டர் பீஸ்ன்றது தெரியும். என்ன கேட்பாங்கன்னா, இவ்வளோ தூரம் நீங்கள் இந்த இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கீங்க, அதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கேட்கும்போது அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, இதுக்கெல்லாம் நான் தகுதியானவனே கிடையாது, இதெல்லாம் எதுவுமே என்னோடதே கிடையாது, எனக்கு எல்லாமே இறைவன் தான் கொடுத்தார். நான் வந்து உழைப்பு உழைக்கிறேன்னா அந்த உழைப்பு மட்டும்தான் என் வேலை, ஆனால் இந்த உழைப்புக்குண்டான ஊதியத்தையும் இந்த உழைப்பிற்குண்டான பொருளாதாரத்தையும் கொடுத்தது இறைவன் மட்டும்தான் அப்படின்றத ரொம்ப அழகாக வந்து பார்த்தீங்கன்னா சரணாகதி நிலையில் வந்து அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். பல வீடியோஸில் அந்த சரணாகதியை பற்றி நான் சொல்லியிருப்பேன். எப்போ ஒரு மனிதன் இறைவனை சரணாகதி அடைந்து விடுகிறானோ, இறைவன் மீது பற்று கொண்டு விடுகிறானோ, இறைவனை முழுதுமாக நேசிக்க ஆரம்பித்து விடுகிறானோ, இறைவன் மீது முழு அன்பு முழு காதலும் பைத்தியகாரத்தனமான அந்த அன்பு வந்துருச்சோ, அப்போது இறைவன் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ எங்கேயோ உட்கார்ந்துட்டு இருக்கிறாருன்னு கிடையாது. மனிதர்கள் மூலியமாகவே, மனித உடலில் இருக்கக்கூடிய அந்த மனம் மூலியமாகவே, இல்ல வந்து பாத்தீங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய வேறு ஏதாவது உயிர்கள் மூலமாகவோ நிச்சயமாக உங்களை அங்கீகாரம் செய்வார். உங்களுக்கு வேண்டும் என்கின்ற அனைத்து வளங்களையும் கொடுப்பார். அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இதில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன, நமது பணியை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நான் மட்டும் சொத்து சம்பாரிச்சா போதும், கோடிக்கணக்கில் எனக்கு மட்டும் காசு இருந்தால் போதும், யாரையும் நான் கண்டுக்க மாட்டேன்னு இருக்கும்போது உங்ககிட்ட மட்டும்தான் அந்த பணம் இருக்கும், நிம்மதி என்பதும் சந்தோஷம் என்பதும் இருக்காது. பல பேர்த்த பார்க்குறேன், பல கோடீஸ்வரர்களை பார்க்குறேன், பல கோடி ரூபா பணம் வச்சுருக்காங்க, ஏகப்பட்ட கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேண்டாக வாங்கி போட்டிருக்காங்க, ஆத்திர அவசரத்துக்கு விற்கவும் முடிய மாட்டேங்குது, எங்கெங்கே லேண்ட் இருக்குன்றது அவங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது, டக்குன்னு உயிர் போயிடுது. அதுக்கடுத்து வர்றவன் வந்து பார்த்தீங்கன்னா அதே பணம் அதே லேண்டுன்ற அந்த ஆர்வத்தில் வரும்போது அதை மிஸ்யூஸ் பண்ணணுன்ற எண்ணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வருது. இதையெல்லாம் கடந்து வந்து பார்த்தீங்கன்னா அவன் வாழ்க்கையில் நல்ல வாழ்க்கை வாழ்வானான்னு பார்த்தா அவனுக்கு அடுத்து வர்றவனும் வாழ மாட்டான், வாழ்றவனும் வாழாமல் உயிர் போயிடுது. அப்போ இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன, இறைவனுக்கு பயந்து இறைவனை மதித்து
இறைவன் தான் அனைத்தையும் செய்கிறார் என்ற தன்மைக்கு வரும்போது நான் அப்படின்ற அந்த அகங்காரமான அந்த மனம் என்பது தனது இயலாமையை ஒப்புக்கொண்டு நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்றத உணரும் போதுதான் இவரை போன்ற தன்மைக்கும் நாம் செல்ல வேண்டும். இவர் ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி பல கோடி பேர் வந்து பாத்தீங்கன்னா உலகம் ஃபுல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவர் மீடியா முன்னாடி வந்துட்டாரு, பல பேர் மீடியா முன்னாடி வரல. அதனால உங்கள் வாழ்வை நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்றால் சம்பாதிங்க, கார் வாங்குங்க, வீடு வாங்குங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனால் எந்த சூழ்நிலை கொண்டும் எனக்கு மட்டும்தான் இது, என்னை குடும்ப என் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் இதுன்ற எண்ணம் இல்லாமல் விமர்சனங்களை எல்லாம் கடந்து இவன் முட்டாப்பையன்னு சொல்லுவான், இவனுக்கு அறிவு இல்லைன்னு சொல்லுவான், இவனுக்கு புத்தி இல்லைன்னு சொல்லுவான், இவனுக்கு வாழ தெரில, பொழைக்க தெரிலன்னு சொல்லுவான். இதையெல்லாம் கடந்து நீங்கள் உங்களது வாழ்க்கையை வாழ வேண்டும், அடுத்தவர்களுக்கு அர்ப்பணித்து வாழ வேண்டும். எப்போது நீங்கள் உங்களது உழைப்பை பயன்படுத்தி வந்த அந்த வருமானத்தையோ அல்லது அந்த பொருளையோ நீங்கள் வந்து இன்னொருக்கு மனமுவந்து கொடுக்க ஆரம்பிக்கின்றீர்களோ அந்த கொடுக்கும் தன்மைக்கு இறைவன் பல மடங்கு திருப்பி கொடுப்பார். ஏன்னா இந்த பூமிக்கு நம்ம வந்திருக்கிறதே கருணையை கற்றுக்கொள்வதற்காகத்தான். இங்க டியூயாலிட்டியே கிடையாது, நீ வேற நான் வேறன்றது கிடையாது. அனைத்துமே ஒன்றுதான், அனைத்து பொருட்களும் ஒன்றுதான். தட் இஸ் கால்டு ஒன்னஸ். இப்ப நான் இன்னொரு பொருளை பாக்குறேன்றப்ப பொருள் ஒன்றாக இருக்கிறது, நான் ஒன்றாக இருக்கேன், ரெண்டு பொருள். அந்த பொருளும் வேற இல்ல, நானும் வேற இல்ல, ரெண்டும் ஒன்றுதான் அப்படின்ற தன்மைக்கு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்களா, உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காவே அந்த பரவச நிலை என்பது வந்துவிடும். இதுதான் இறைநிலை. திஸ் இஸ் கால்டு காட்லினஸ். இந்த உண்மையை உணர்ந்து நீங்கள் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். குருவே சரணம். முன்னரே வந்து இந்த விஷயத்த அறிமுகப்படுத்தியிருந்தோம், அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். பட் இருந்தாலும் கூட நிறைய மெயில்ஸ் வந்து கண்டினியூவா வந்து பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு வருது. அது என்னன்னா, இந்த மாதிரி பரம்பொருள் ஃபவுண்டேஷனில் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸை நாங்கள் எங்கள் சேனல்ஸில் போடலாமா, ஏன்னா நான் நிறைய இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது, நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸோ எங்கள் சேனல்ஸில் போடலாமான்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணது தான். பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன லைசன்ஸ் கொடுத்துருக்கோன்னா, ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ்னு ஒன்று இருக்குது, க்ரியேட்டிவ் காமன்ஸ்ன்னு இருக்குது. ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் நம்ம கொடுத்துருந்தா தான் கிளைம் அப்படின்றதே வந்து பண்ணுவாங்க. பட் க்ரியேட்டிவ் காமன்றது யார் வேண்டுமானாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம எந்த வித கிளைமும் பண்ண மாட்டோம், உங்ககிட்ட எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது. இந்த உண்மையான ஞானம் மற்றவருக்கு போய் சேர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் தாராளமாக உங்களது சேனலில் நம்மளோட வீடியோஸை கட் பண்ணி போடலாம். நன்றி. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம்.